வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிருஷ்ணகிரியில் லாரி பேருந்து கார் மோதி விபத்து, 17 பேர் பலி, 29 பேர் காயம். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் நாணயத்தின் இரு பக்கம் போல் செயல்பட வேண்டும். பேரவைத் தலைவரை வாழ்த்தி ஜெயலலிதா பேச்சு. 15வது பேரவைத் தலைவராக தனபால் பொறுப்பேற்பு, துணைத் தலைவரானார் பொள்ளாச்சி ஜெயராமன். தமிழகத்தில் இருந்து 6 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வு, அதிமுகவுக்கு 4, திமுகவுக்கு 2 எம்பிக்கள். கிருஷ்ணகிரி அருகே நேரிட்ட பேருந்து விபத்தில் 17 பேர் பலியானார்கள், 29க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். கிருஷ்ணகிரியில் இருந்து ஹொசூருக்கு புறப்பட்ட தனியார் பேருந்து மேலுமலை அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த லாரியின் டயர் வடித்து கட்டுப்பாட்டை இழந்து மையத் தடுப்பை தாண்டி எதிரே வந்த பேருந்து மீது மோதியது. பின்னால் வந்து கொண்டிருந்த காரும் பேருந்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் 10 ஆண்கள், 6 பெண்கள், ஒரு குழந்தை என 17 பேர் பலியானார்கள், 29க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் மக்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு பெங்களூரு தருமபுரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்திருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கதிரவன் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை விரைவுபடுத்தினார். விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 19 பேருக்கும் இருந்தாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நம்ம ஜிஹெச்ல இருந்து ஹாஸ்பிட்டல் ப்ரெசிடென்ட் அங்கே அனுப்பிச்சிருக்கலாமா அவங்க. அதே மாதிரி இறந்து போன உடனே பிரசிடென்ட் இலவசமாக அந்த அவங்க இடத்துல இறக்கி கண்டிப்பாக வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நான் பண்ணல, கண்ணில் பார்க்கல, டமாரன் சவுண்டு வந்துச்சு, அது ஒன்று தான் காது கேட்குச்சு, அவ்வளோதான். அது விட்டு வேறு எதுவுமே கேட்கல. கால் தான் அடிபட்டுச்சு சார். அதில் வந்தாங்க, அப்புறமா எடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டாங்க. அப்போ கூட எனக்கு நாப்கி இல்லை, எடுத்து வெளியில் போட்டாங்க, கால் மாட்டிச்சு கீழே, அப்புறம் எடுத்து ஆம்புலன்ஸில் போட்டாங்க, எனக்கு கூட்டணும் வந்தாங்க. எங்கூட்டுக்காரி அஞ்சலா ஊருக்கு போயிருக்கு, திரும்பியவர்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க, எந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்படி ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டிங்க, நம்மளாம் நிறையா பேர் அடிபட்டு கிடக்குறாங்க, அப்படி இருந்தால் நான் உடனே எங்கள் ஓனர் கூட்டிட்டு நாங்கள் வந்து பார்ப்போம். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் நாணயத்தின் இரு பக்கம் போல் செயல்பட வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக பேரவை இன்று காலை கூடியதும் பேரவைத் தலைவராக தனபால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தற்காலிக பேரவைத் தலைவர் செம்மலை அறிவித்தார். இதேபோல் துணைத் தலைவராக பொள்ளாச்சி ஜெயராமனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வமும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் புதிய பேரவைத் தலைவர் தனபாலை பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் தற்காலிக தலைவர் செம்மலை விடைபெற்றார். தமிழினத்தின் உள்ளமெல்லாம் அமர்தல் வேண்டும் என்று திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை தமிழக பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தனபாலுக்கும் துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், நடுநிலை மாறாத தராசு போல் பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பேரவைத் தலைவரின் மாண்பை காக்கும் வகையில் எதிர்க்கட்சி செயல்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பவை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இதில் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்குமேயானால் அந்த நாணயம் செல்லா காசாகிவிடும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளின் எண்ணிக்கைக்கேற்ப எங்கள் நடவடிக்கைகளை வகுத்து கொள்பவர்கள் நாங்கள் அல்ல. எதிர்க்கட்சிகளின் எண்ணங்களை பார்த்து மக்களின் எண்ணங்களை எவ்வாறு அவர்கள் பிரதிபலிக்கின்றனர் என்று பார்த்து அவர்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் விளங்குவோம் என்ற உத்தரவாதத்தை என்னால் அளிக்க முடியும். இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் திமுக சார்பில் புதிய பேரவைத் தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கட்சி சார்பின்றி பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டுமென வலியுறுத்திய ஸ்டாலின், நூற்றாண்டு காணவுள்ள அவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்றத்தின் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தங்களை நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்
மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 89 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பலம் பொருந்திய வலுவான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியினரை தவிர அது நிச்சயமாக எதிரி கட்சியாக இருக்காது என்பதை நான் முன்கூட்டியே எடுத்து வைக்க விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் தனபால் ஏற்புரை நிகழ்த்தியதை அடுத்து பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. வரும் 16ஆம் தேதி மீண்டும் பேரவை கூடும் என்றும் தனபால் அறிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் 93வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு தலைவர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை சிஐடி காலனியில் உள்ள கருணாநிதியின் இல்லத்தில் இன்று அதிகாலையில் தனது பிறந்த நாளை ஒட்டி அரச மரக்கன்றை அவர் நட்டார். குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் தொண்டர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்திற்கும் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திற்கும் சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற அவர் குடும்பத்தினர், கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி தொண்டர்களின் வாழ்த்தையும் பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து அறிவாலயம் சென்ற கருணாநிதிக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு அதிமுக சார்பில் 4 பேரும், திமுக சார்பில் 2 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் 29ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து 6 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு கடந்த மாதம் வெளியானது. இதில் அதிமுக சார்பில் வைத்திலிங்கம், எஸ் ஆர் பாலசுப்ரமணியன், நவநீத கிருஷ்ணன், விஜயகுமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் டி கே எஸ் இளங்கோவன், ஆர் எஸ் பாரதி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். 6 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்ததால் போட்டியின்றி 6 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிமுக எம்பிக்களாக வைத்திலிங்கம், எஸ் ஆர் பாலசுப்ரமணியன், நவநீத கிருஷ்ணன், விஜயகுமார் ஆகியோரும், திமுக எம்பிக்களாக டி கே எஸ் இளங்கோவன், ஆர் எஸ் பாரதி ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான சான்றிதழை தேர்தல் அலுவலரான சட்டப்பேரவை செயலர் ஜமாலுதீன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களிடம் வழங்கினார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாநில உரிமைகளில் தலையிடும் பொழுது வலிமையாக எதிர்த்திருக்கிறது. தமிழ்நாடு சார்ந்த பல பிரச்சனைகளிலே வலிமையாக குரல் கொடுத்திருக்கிறது. அந்த பணியை தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டளை ஏற்று அவர்களுடைய அவர் காட்டுகின்ற வழியிலே அந்த பணியை தொடர்ந்து செய்வோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றும்போது ஏற்பட்ட வன்முறையில் காவல்துறையினர் இருவர் உள்பட 24 பேர் பலியானது தொடர்பாக விசாரணை நடத்த முதல்வர் அகிலேஷ் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஒரு பூங்காவை 300க்கும் அதிகமானோர் 2 ஆண்டுகளாக ஆக்கிரமித்திருந்தனர். அவர்களை வெளியேற்ற காவல்துறையினர் முயன்றபோது ஆக்கிரமிப்பாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். அப்போது கலவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 19 பேர் பலியானார்கள். ஆக்கிரமிப்பாளர்களின் வன்முறையில் மதுரா எஸ்பி முகுல் துவேதியும் காவல் நிலைய அலுவலர் சந்தோஷ்குமாரும் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் பெருமளவில் அங்கு குவிக்கப்பட்டனர். மோதலில் ஈடுபட்ட 200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரா வன்முறை தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்ட முதல்வர் அகிலேஷ் யாதவ் பலியான காவல்துறையினர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். मथुरा में ऐसी घटना हो गई जिसमें पुलिस गई और पुलिस ने वार्निंग दी. सुबह मेरी होम मिनिस्टर, केंद्रीय होम मिनिस्टर जी से भी बात हुई है, मैंने उनको भी जानकारी दी है. जो घटना हुई उसकी जांच भी, हालांकि कमिश्नर स्तर पे जांच की जाएगी और जो दोषी हैं उनके खिलाफ. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல்வர் அகிலேஷ் யாதவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மதுரா வன்முறை தொடர்பாகவும் தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். மதுராவில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும் அவர் உறுதியளித்தார். 3வது நாளாக நடைபெற்ற சோதனையில் 7 சிலைகள் மீட்பு. கடத்தலில் தொடர்புடைய தீனதயாளன் பாஸ்போர்ட் முடக்கம். விவரம் விளம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
சட்டப்பேரவைக்கு ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நான்சி ஆன்ஸ் இந்தியா பிரான்சுக்கு பேரவைத் தலைவர் தனபால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பேரவை நியமன உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த நான்சியை மீண்டும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் பிரதிநிதியாக நியமித்து ஆளுநர் ரோசையா உத்தரவிட்டிருந்தார். இன்றைய சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த நிலையில் நியமன உறுப்பினர் நான்சி ஆன்ஸ் இந்தியாவுக்கு பேரவைத் தலைவர் தனபால் தனது அறையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சிலை கடத்தல் வழக்கில் தலைமறைவாகியுள்ள தீனதயாளனின் பாஸ்போர்ட் முடக்கம் செய்யப்பட்டதுடன் அவருடைய வீட்டில் 3வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 7 சிலைகள் கைப்பற்றப்பட்டன. சென்னை ஆழ்வார்பேட்டை முரேஸ்கேட் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்கால சிலைகள் அண்மையில் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஆந்திரத்தைச் சேர்ந்த தீனதயாளன் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே ஆழ்வார்பேட்டையில் சிலைகள் பதுக்கப்பட்ட தீனதயாளனின் வீட்டில் சிலை தடுப்பு காவல்துறையினர் 3வது நாளாக இன்றும் சோதனை நடத்தினர். நீதிமன்ற உத்தரவின்படி மேலும் 2 அறைகளில் சோதனை நடத்தப்பட்டதில் 7 சிலைகள் மீட்கப்பட்டன. தலைமறைவாகியுள்ள தீனதயாளனின் பாஸ்போர்ட்டும் இந்தியாவில் உள்ள 3 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன. ஆனால் அந்த பெயிண்டிங்ஸை மட்டும் சர்ச் பண்ணலை. பெயிண்டிங் வந்து சீஸ் பண்ணணும்னா நாங்கள் ஆன்டிக்விட்டி எக்ஸ்பர்ட்டை கூட்டிருக்கோம். சிலைகளை ஆன்டிக் ஐடல்ஸ் இல்லை மெட்டல் ஐடல்லாம் சீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கல் ஐடல்களையும் எங்களால் சீஸ் பண்ணுறோம். கோர்ட்டு கொண்டு போக முடியாது, அதனால் லேட்டாக தான் கொண்டு போவோம். இன்னையோட இன்னைக்கு 6:00 முடிச்சிருவோம். ரெக்கார்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சிலை திருப்பி போலீஸார் அறைகளை சோதனை செய்த பொழுது 2 அம்மன் சிலைகள் பெரிய அம்மன் சிலைகளையும் 2 கிருஷ்ணர் சின்ன ஐமோன் உலக சிலையும் கைப்பற்றப்பட்டது. மேலும் 1 கல் சிலையும் கைப்பற்றப்பட்டது. நிறைய ஓவியங்கள் இருக்குது, காஸ்டியாவில் ஓவியங்கள். இது வந்து டெல்லியிலேருந்து ஐசார் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் டீம் ஏஎஸ்லேருந்து வந்து அவங்க ஒப்பீனியன் கொடுத்த பிறகு அந்த ஓவியங்கள் கைப்பற்றப்படும். பெரம்பலூர் அருகே உள்ள மருவத்தூர் கிராமத்தில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர் கால சிவன் கோவில் அமைந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் இங்கிருந்த சுவாமி சிலைகள் கடத்திச் செல்லப்பட்டன. தற்பொழுது சென்னையில் சிலை கடத்தும் கும்பலிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலைகளில் தங்கள் ஊரில் இருந்து கடத்தப்பட்ட சிலைகள் இருந்தால் அவற்றை மீட்டுத்தர வேண்டும் என்றும் மருவத்தூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நிறைய சிலைகள் கோயில் சிலைகள்லாம் காணாம பிறகு யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால அந்த சிலைகள்லாம் போனதே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. இப்போது சமீபத்தில் செய்தித்தாள் தொலைக்காட்சியில் சென்னையில் ஆழ்வார்பேட்டில் ஒரு பெரிய குரூப்பில் சிலைகள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த இதில் வந்து இந்த மாதிரி சிலைகள்லாம் கோயில் சந்த சிலைகள்லாம் அங்கே இருந்ததுன்னு ஏதாவது அது கண்டறியறதுக்கு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா கோயில் திருப்பணிக்கு மிக உதவியாக இருக்கும். கோயம்புத்தூரில் விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தை தாக்கிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராயப்பன் இருசக்கர வாகனத்தில் கோவைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு வழிப்பாதையில் வந்த தனியார் பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ராயப்பன் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கோவை பொள்ளாச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டதுடன் விபத்து ஏற்படுத்திய பேருந்தையும் தாக்கினர். அங்கு வந்த காவல்துறையினர் மக்களிடம் பேச்சு நடத்தியதுடன் அந்த பகுதியில் வேகத்தடை அமைப்பதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சாலை மறியல் காரணமாக 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொள்ளாச்சி வண்டி ஒன்வேல வந்து அவங்க ரெண்டு பேத்தையுமே ரொம்ப பயங்கரமா தாக்கி அவங்க ஒருத்தர் உயிர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க ஜிஹெச்ல. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலயே இருக்குது. 1.5 மணி நேரம் பின்னர் இந்த சம்பவம் நடந்திருந்தா எத்தனையோ குழந்தைங்க, 1000 கணக்கான குழந்தைங்க ரோடு கிராஸ் பண்ணது என்ன ஆயிருக்கும். இங்க 24 hours டிராபிக் போலீஸ் போட்டே ஆகணும். பஸ் பொள்ளாச்சி வண்டி கரெக்டா மெயினா போக சொல்லணும். விருதுநகர் மாவட்டம் வண்டாற்றில் இருந்து செங்கல் ஏற்றிய லாரி ஒன்று விருதுநகர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது சிவஞானபுரம் அருகே ஆட்டோ மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர் ஆகியோர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்ப விநியோகம் வரும் 6ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதுவரை 21821 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 6ஆம் தேதி விண்ணப்ப விநியோகத்திற்கு கடைசி நாள் என்றும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திருப்பி அளிப்பதற்கு 7ஆம் தேதி கடைசி நாள் எனவும் மருத்துவ இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இதுவரை 21821 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளில் சேர்வதற்காக கடந்த மே 25ஆம் தேதி விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வருகின்ற June 6ஆம் தேதி இந்த விண்ணப்ப விநியோகத்திற்கு கடைசி நாளாகும். இதனையடுத்து 7ஆம் தேதி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் கடைசி நாளாகும். இந்நிலையில் இதுவரை 21821 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 6797 பேர்
பேர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அதனை அடுத்து ஜூன் 20ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்க உள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமையான நாளையும் வேலை நாளாகவே இயங்குகிறது. ஆகவே அன்றும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் புவனேஸ்வரி. திருப்பூரில் குழந்தைகளை கொன்றுவிட்டு மனைவியுடன் தொழிலதிபர் தற்கொலை செய்த சம்பவத்தில் அந்த உடல்கள் அனைத்தும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டன. திருப்பூர் கணபதிபாளையத்தைச் சேர்ந்த பின்னலாடை தொழிலதிபர் தாமரைக்கண்ணன் மீது 3.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து நேற்றிரவு தனது மகன்களை தூக்கிலிட்டு கொலை செய்த தாமரைக்கண்ணன் மனைவியுடன் வீட்டின் வரவேற்பறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் குடும்பத்தினர் அனைவரின் உடல்களையும் மீட்டு மறு உடற்கூறு ஆய்விற்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். கடந்த பல நாட்களாக மாவட்டம் முழுவதும் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கி கிடந்தனர். இந்த நிலையில் இன்று மாலை காஞ்சிபுரம், தாம்பரம், பல்லாவரம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. இந்த மழை காரணமாக நடப்பு பருவ விவசாயத்தை நல்ல முறையில் செய்ய முடியும் என்று மக்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த ஆண்டு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரெண்டு நாளாக மழை வரல எதிர்பார்த்த மக்கள் ஏக்கத்தோடு இருந்தோம். ஆனால் திடீர்னு கொஞ்சம் மழையால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இதே மழை நீடிச்சா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சின்ன மழைக்கு ட்ரெயினையெல்லாம் அடிச்சு வெளியே வந்துச்சு. இதை நிர்வாகம் சரி பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். வழக்கத்திற்கு மாறாக நிலவிய வெப்பம் மற்றும் மழை குறைவு காரணமாக உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பீச் பழ சீசன் தாமதமாக தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னர் மேலை நாடுகளில் விளையக்கூடிய பீச், பிளம், ஆரஞ்சு, கிரீன் ஆப்பிள் ஆகியவை அதிக அளவில் நடவு செய்து பயிரிடப்பட்டன. உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வீடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் பீச் மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. வழக்கமாக மே மாதம் முதல் வாரத்தில் சீசன் தொடங்கும் நிலையில் மழை குறைவு மற்றும் வழக்கத்திற்கு மாறாக நிலவிய வெப்பம் காரணமாக சீசன் தொடங்காமல் இருந்தது. தற்பொழுது மழை பெய்ய தொடங்கி குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பீச் மரங்களில் கொத்து கொத்தாக காய்கள் காய்க்க தொடங்கியுள்ளன. சீசன் வந்து ரொம்ப டிலே ஆகிப்போச்சு. ஏன்னா காரணம் மழை இல்லாத காரணம், வெயில் அதிகமாக இருந்ததுனால இப்போதான் சீசன் பிடிச்சி நல்லா காய் காய்ச்சி கொத்து கொத்தா இருக்குது. இதை நாங்கள் விற்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே ஊரில் இருக்கிற பிள்ளைங்கள மற்றவங்கள எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. இது வந்து பிளைன்ஸ்கார அநேகமாக ரொம்ப விரும்புகிறாங்க. சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் உயிருக்கு போராடும் பெண் யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தாளவாடி மலைப்பகுதியில் இக்கலூர் கிராமத்தின் அருகே உள்ள சிக்கலி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று அப்பகுதி கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்தது. அங்கேயே சுருண்டு விழுந்த பெண் யானை குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தரப்பட்டது. யானையின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் வாழைப்பழம், பலாப்பழம், இளநீர் ஆகியவற்றை கொடுத்தனர். அப்பகுதிக்கு வந்த கால்நடை மருத்துவர் தலைமையிலான வனத்துறையினர் யானைக்கு 10 பாட்டில்கள் குளுக்கோஸை ஏற்றி தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தலைமலை காப்புக்காட்டுக்கு அருகில் ஒரு வயதான பெண் யானை படுத்து கிடப்பதாக வனச்சர அலுவலர்கள் தகவல் வந்தது. மருத்துவக்குழு இணைந்து அதுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வயிற்றுப்போக்கும், தீவிரமான வயிற்றுப்போக்கும் காணப்படுகிறது. ஜீரண சக்தி மிகவும் குறைந்து காணப்படுகிறது. தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் மழையுடன் இதமான குளிர்காற்றை வீசி வரும் நிலையில் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்தும் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் வரை நீடிக்கும் சீசனையொட்டி மெயின் அருவி, 5 அருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட 9 அருவிகளில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அலைமோதும். கடந்த ஒரு வாரமாக குற்றாலம் பகுதியில் வெயில் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வரும் நிலையில் நேற்று முதல் சீசன் தொடங்கியதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதனால் மெயின் அருவியில் தண்ணீர் விழத் தொடங்கிய நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நேற்று மத்தியானம் மழை வந்தோம், தண்ணி அவ்வளோ வரல. ஆனால் நேற்று மத்தியானம் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால இன்றைக்கி காலைல குற்றாலத்தில் நல்லா தண்ணி வருது. ஜூனில் நமக்கு வந்து பஸ்லேயே வர வேண்டியது, நாங்கள் அதை கணக்கு பண்ணி வந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கனால நமக்கு இந்த மாதிரி இதாக இருந்துச்சு. ஆனால் நீ பரவாயில்ல, நீ தண்ணி நல்லா இதாக வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தண்ணி நல்லா வந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியை திரளான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் கோடை விழா நடைபெற்று வருகிறது. அவ்விழாவின் ஒரு பகுதியாக பிரையன் பூங்காவில் இன்று நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் கிரேட்டர் செயின்ட் பெர்னார்ட், லேபர்டாக், ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமரேனியன் என பல வகையான நாய்கள் பங்கு பெற்றன. அவற்றில் செயின்ட் பெர்னார்ட் இனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. கண்காட்சியில் மோப்பத்திறன், கீழ்ப்படிதல் ஆகிய பிரிவுகளில் சிறந்த நாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானலைச் சேர்ந்த ஜஸ்டின் கெனடியின் செயின்ட் பெர்னார்ட் வகை நாய் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டி சென்றது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தேரோட்டம் 5 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் நடைபெறுவதால் அதற்கான பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆகிய கோவில்களில் ஆழித்தேர்கள் உள்ள நிலையில் அவற்றில் முதன்மையானதாக விளங்குவது திருவாரூர் தியாகராஜர் கோவில் தேராகும். 5 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் வரும் 16ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற இருப்பதால் அதற்கான பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளோட்டம் நடைபெற்ற நிலையில் தேர் அலங்கார பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 15ஆம் தேதி விநாயகர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமிகள் தேரும் வலம் வர உள்ள நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 16ஆம் தேதி தியாகராஜர் அம்மன் சண்டிகேஸ்வரர் தேர்கள் 4 வீதி வழியாக உலா வரவிருக்கின்றன. இந்த தேர் பழமை மாறாமல் புது பொலிவுடன் அந்த கலை அம்சத்துடன் செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேருக்கு தேவையான மரங்கள், 70% மரங்கள் தேக்கு மரமும், 30% மரங்கள் இழுப்ப மரமும் பயன்படுத்தப்பட்டு இந்த தேர் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டதில் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அழகுல இஞ்சிரி, ஹைட்ல இஞ்சிரி எல்லாத்துலேயுமே திருவாரூர் தேர் புகழ்பெற்ற தேர். தேர் வந்து 2010 நடந்த மாரி இப்போ 2016 சிறப்பாக நடக்குது சார். புதுப்பூச்சி கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சாரங்கட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். புதுப்பூச்சி இப்போ 16ஆம் தேதி தேரோட்டம். ஒரு 4 வருஷமாக புதுப்பித்து இருக்கோம். இப்போ வந்து கட்டுமான பணிகள் நடந்து இருக்கிறது, அதுவும் வந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. பாதுகாப்புடன் நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சுமார் வந்து ஒரு 400-350 ஒரு 400-410 வரைக்கும் எடை உள்ள தேர். 5 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புது தேராக வடிவமைப்பட்டு பழைய சிற்பங்கள் அனைத்தையும் மாறாமல் அந்த கிட்டத்தட்ட 450 சிற்பங்களுக்கு மேல் அதே சிற்பத்தை புதுப்பித்து புது மரங்கள் கொண்டு செய்யப்பட்டு அச்சு வீட்கள் அனைத்தும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 400 டன் எடை கொண்ட அந்த தேரினை அனைத்து மக்களும் இழுத்து தியாகேசன் திருவருள் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இனி எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் வழங்கும் வேந்த டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக கண்காட்சி சிறப்பு செய்தி தொகுப்பு. சென்னை புத்தக கண்காட்சியின் 3வது நாளான இன்று ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் சுற்றி பார்த்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். 39வது புத்தக கண்காட்சி 2 நாட்களுக்கு முன்பு சென்னை தீவுத்திடலில் தொடங்கியது. இதில் 650 அதிகமான அரங்குகளில் 1 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களுக்கு புத்தகம் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் அவர்களை ஈர்க்கும் வகையிலும் ஏராளமான புத்தகங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. புத்தக காட்சியில் இன்று பெரியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரியார் மறைந்தார், பெரியார் வாழ்க என்ற புத்தகத்தின் தொகுப்பு ஆசிரியரும் திராவிடர் கழக தலைவருமான கி. வீரமணி வெளியிட்டார். புத்தக கண்காட்சியில் அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையை உருவாக்கி தமிழ்நாட்டிலே ஒரு தலைசிறந்த அறிவு புரட்சியை, ஆயுதமேந்தா புரட்சியை, அறிவாயுதத்தை மட்டுமே செய்த அமைதி புரட்சியாக ஆக்கிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி பலதரப்பட்டவர்கள், அவருக்கு மாறுபட்டவர்கள், அவர் கொள்கையை ஏற்காதவர்கள் கூட பெரியார் என்ற மாமனிதருடைய மகத்தான தொண்டு எப்படிப்பட்டது என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆவண தொகுப்பாகும். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அரங்கில் குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு வருஷமும் புக் ஃபேர் வருவோம். இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டு, அந்த மழைங்கனால கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்காங்க. இந்த ஜூனில் இங்கே வந்து அட்டன் பண்ணினதில் இந்த கிட்ஸோடைய ஓவிய போட்டியில் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கிறாங்க, வரலாற்று சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. நான் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் சில இதெல்லாம் வாங்கினேன்.
வரலாற்று புத்தகங்கள் வாங்கினேன். இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில வெளியில் தேடி கிடைக்க முடியாத புத்தகங்கள்லாம் கூட இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரீஸ் அருகே படகு கவிழ்ந்த விபத்து, 100க்கும் அதிகமான லிபிய அகதிகள் பலி. விவரம் விளம்பரடைவுகளுக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கிரீஸ் அருகே 700 அகதிகளோடு சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 100க்கும் அதிகமானோர் பலியாகினர். உள்நாட்டுப் போரால் சீர்குலைந்திருக்கும் ஈராக், சிரியா, லிபியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாகச் செல்கின்றனர். அவ்வாறு செல்வோர் ரப்பர் படகுகள் போன்றவற்றில் பாதுகாப்பற்ற முறையில் பயணம் செய்கின்றனர். மத்திய தரைக்கடல் வழியே செல்லும் இதுபோன்ற படகுகள் அடிக்கடி விபத்திற்குள்ளாகின்றன. இந்த நிலையில் கிரீஸ் நாட்டில் குடியேறும் நோக்கத்துடன் 700 பேருடன் சென்ற படகு விபத்திற்குள்ளானதில் 100க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். அவர்களின் உடல்கள் லிபிய நாட்டின் கரையோரம் ஒதுங்கியுள்ளதாக ராணுவ அலுவலர்கள் தெரிவித்தனர். நடுக்கடலில் தத்தளித்தோரில் இதுவரை 302 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள தியான்மின் சதுக்கத்தில் மாணவர் போராட்டம் நசுக்கப்பட்டதன் 27வது ஆண்டு நினைவு நாள் வருவதால் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சீன தலைநகரில் உள்ள முக்கிய இடங்களில் ஒன்று தியான்மின் சதுக்கம். 1989 June 4 இங்கு ஜனநாயகம் கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். ராணுவ டாங்கிகளின் உதவியுடன் இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் இதில் பலியானார்கள். நாளை தியான்மின் சதுக்க ஆர்ப்பாட்டத்தின் 27வது நினைவு நாள் என்பதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சீனாவின் குய்சோ மாகாணத்தில் புயலுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் அந்த பகுதியே வெள்ளக்காடாக மாறியது. வெங்கான், அன்சுன் உள்பட பல்வேறு நகரங்களின் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏராளமான கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியதால் ஏராளமான வாகனங்கள் நீரில் தத்தளித்தன. போக்குவரத்து அடியோடு முடங்கி போனது. மீட்பு மற்றும் வெள்ள நீரை வடியச் செய்யும் பணியில் தீயணைப்புத் துறையினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் தொடரின் காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தார். தலைநகரான ஜகர்த்தாவில் இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் உலகின் முதல் நிலை வீராங்கனையான கரோலினாவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 24-22, 22-11 என்ற செட் கணக்கில் சாய்னாவை வீழ்த்திய கரோலினா அரையிறுதிக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிருஷ்ணகிரியில் லாரி பேருந்து கார் மோதி விபத்து, 17 பேர் பலி, 29 பேர் காயம். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் நாணயத்தின் இரு பக்கம் போல் செயல்பட வேண்டும். பேரவைத் தலைவரை வாழ்த்தி ஜெயலலிதா பேச்சு. 15வது பேரவைத் தலைவராக தனபால் பொறுப்பேற்பு. துணைத் தலைவரானார் பொள்ளாச்சி ஜெயராமன். தமிழகத்தில் இருந்து 6 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வு. அதிமுகவுக்கு 4, திமுகவுக்கு 2 எம்பிக்கள். இத்துடன் வேந்தரின் கண்ணுரங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.